ஹைமிச்சதும் உங்கள் ஸ்மரணச்சனல்ரி அம்ச்சன சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துடா புதுசாக வந்துடா பூயா பாஸ் வந்துருக்கு, அதெல்லாம் நம்ம வந்துடா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். யாராக இருக்கலாம் வந்துடா இந்த பூயா பாஸ் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்துடா ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது, எனக்கு வந்துடா பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் போடுறேன். போன பூயா பாஸ் போடவே இல்லை மாப்பில், லாஸ்ட் வரைக்கும் நானே போடல, ஏன்னா வந்துடா எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் விட்டுட்டேன். ஆனால் இந்த பூயா பாஸ் ஓரளவுக்கு வந்துடா ஆவரேஜாக அந்த தாம்சன் கன் ஸ்கின்னு ப்ளஸ் வந்துடா க்ளோவல் எல்லாமே இருக்குது, அதனால் இது கொஞ்சம் வந்துடா போடலாம்னு தோணுது, அதனால் வந்துடா இன்றைக்கி வந்துடா பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் வந்துனா புதுசாக எந்த ஈவெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு எடுத்து ட்ரை பண்ணி வந்துட்டு போட்டுருவோம். அது வந்துட்டு எவ்வளோ டைமென்ஸ்ல ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவேன், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு பூயா பாஸ் போயிடும். பூயா பாஸில் வந்துட்டு 4 emotes லாட்டு 50% டிஸ்கவுண்ட், அது வேறு மாப்பில் போன பூயா பாஸ் பிடிக்காத காரணத்தால் அதை வந்துட்டு போடவில்லை, ஆனால் அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த 50% டிஸ்கவுண்ட், அத்தனை 50% இல்லை 20% டிஸ்கவுண்ட் அப்புறம் கொடுக்கல, அது அப்புறம் ஒரு சைட் இருக்குது பண்டல். அப்புறம் இந்த ஓல்டு எலக்ட்ரிக் ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அது என்னன்னு தெரியலையே, கிரிட்டு கிரிட்டுன்னு பார்த்தா இதுவா, இது நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணுது, இது வந்துடும் ஃப்ரீ எலக்ட், அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்த எலக்ட் பாஸ், சாமுராய் மாமா பிளாக்காக வந்துடும் குதிரில, இதில் வந்துடும் ஸ்கேட் போர்டு வந்துடும் செம்மையாக இருக்கும், அப்புறம் சும்மா அப்படியே ஒரு செம்மையாக இருக்கும், அது வந்துடும் பார்த்துங்க. நம்ம வந்துடும் ஃபஸ்ட்டு வந்துடும் பூயா பாஸ் வந்துடும் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பூயா பாஸை பொறுத்தவரையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னா ரிங் ஈவெண்ட், ரிங் ஈவெண்ட் சைடே நம்ம வந்துடும், ஏன்னா வந்துடும் அதிகமாக டைம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்துடும் அந்த ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அத்தனை 1100 டைம் செலவாகி போச்சு. அப்புறம் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலே 900 டைம் தான், ஆனால் இதில் பர்ச்சேஸ் பண்ணால் 1000 டைம் 1100 டைம் பிடிக்கிட்டாங்க, அதுலேருந்து அப்படி அந்த ரிங் ஈவெண்ட் சைடே போகிறதில்ல. அது இல்லாமல் நம்ம மந்த் போடுறதுனால அப்புறம் 319 டைம்லேயே இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. சரி ஓகே, இன்றைக்கி தான் அப்படி ரிங் ஈவெண்ட்ல ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ நீங்கள் ரிங் ஈவெண்ட்ல ட்ரை பண்ணால் ப்ரீமியம், அப்புறம் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிங் ஈவெண்ட்ல ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ, நான் நார்மலாக பூயா பாஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா மந்த் பர்ச்சேஸ் பண்ணாலே அங்கே வந்து 319 டைம் தான், அதனால் வந்துனா நீங்கள் டைரெக்டாக அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க. இல்லை ப்ரோ, எதனால் நல்ல பூயா பாஸ் வந்தால் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அதுக்கு அப்புறம் அங்கே 400 டைம்னு கேட்குறாங்க, இங்கே கம்மியாகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்புறம் போன தாட்டி அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு 500 டைம்னு அப்புறம் செலவாயிச்சு, அதனால் இந்த தாட்டி அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி ஓகே, உங்களுக்காக வந்துட்டா ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் நார்மல் பூயா பாஸு வெறும் 90 டோக்கன் தான், ஸ்பின்னாக போட்டு வந்தால் ட்ரை பண்ணியே பார்த்துருமே, ரொம்ப நாள் ஆச்சு ரிங் ஈவெண்ட் சைடு வந்து, அதுவும் பூயா பாஸ் ரிங் ஈவெண்ட் சைடு வந்து, இது வந்துட்டு 6 நாள் தான் இருக்குமா, இதை வந்துட்டு பார்த்தீங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு புடி அப்படியே தூக்கி போட்டு மெதின்ற மாதிரி வந்துட்டு 90 டைம்னு கொடுத்து 10+1 11 வந்து ஸ்பின்னாக போட்டுரும். அப்புறம் டேரெக்டாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு 399 டைம்டு, நெக்ஸ்ட் பூயா பாஸ்லாம் டேரெக்டாக நான் அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இந்த பூயா பாஸில் அங்கே 399 டைம்லேருந்து 1 டைமண்ட் கம்மியாக இருந்தால் கூட போதும், ரிங் ஈவெண்ட்டுன்னு இவனுக்கு ஈவெண்ட்டுன்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது இவனுக்கு சென்ட்ரல் வச்சுக்கிற அந்த ப்ரீமியம் எனக்கு தேவையில்லை, ஆனால் அப்புறம் சிம்பிளாக வந்து அந்த 399 டைம்லேருந்து 1 டைமண்ட் கம்மியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே, இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்பின் பண்ணுறேன், ஆனால் இந்த தாட்டிலாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ரிங் ஈவெண்ட்டில் தான் ட்ரை பண்ணி எடுப்பேன், ஆனால் வந்து அதுக்கு எக்கச்சக்கமாக டைமண்ட் போடுறாங்கன்றதுனால நான் வந்துட்டு டேரெக்டாகவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. பட் இன்றைக்கி என்னவோ ஒரு காலையில் ஒரு ஆர்வம் ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து ட்ரை பண்ணி எடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், 400 டைமண்ட் கீழே ஆகுதா அதிகமாகுதான்னு சொல்லிட்டு. டோட்டலாக வந்து 11 12 டோக்கன் தான் வந்துடும் கொடுத்துருக்காங்க, 12 டோக்கனுக்கு நம்ம வந்து இப்போ சுற்றி கொண்டிருக்கிறோம், மிகவும் காண்டாக உள்ளது. அப்புறம் என்ன சொல்லும்போல 90 180 டைமண்டுகள் கிட்டத்தட்ட வந்துடும் செலவாயிருக்கு. இப்போ வந்துடும் அடுத்து ஸ்பின்னை போட்டிருக்கேன், அதுக்கும் வந்துடும் 90 டைமண்ட் 260 டைமண்ட் 70 டைமண்டா 270 டைமண்ட் செலவாகி கொண்டே இருக்கிறது. டோக்கன் 10 கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 1 1 1 1 1 வந்துடும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் வந்துடும் பார்த்துங்க, ஏன்னா வந்து சில பேருக்கு வந்துடும் பூயா பாஸ் ரிங் ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் டவுட்டாக இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிடும், எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலுமே வந்து ஸ்பின் பண்ணியே காட்டிடுமே அப்படின்னு இந்த தான் ஸ்பின் பண்ணிருக்கேன். இந்த ஸ்பின்ல என்ன விளைகிறது, 1 2 2 5 போடு, 2 3 பரவாயில்ல பரவாயில்லையே, இந்த ஸ்பின்லாம் வந்துடும் அதிகமாக விழுந்து கொண்டிருக்கிறது, ஏன்னா வந்துச்சுங்களா 360 டைமண்டுகள் கிட்டத்தட்ட வந்துடும் இந்த ஸ்பின்னுக்கு வந்து தான் செலவாயிருக்குது, டோட்டலாக வந்துடும் 360 டைமண்ட் செலவாகி போச்சு. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ டோக்கன் விழுந்துருக்குன்னா 273, அதுலேயும் வந்துடும் ஆல்ரெடி நான் 15 வச்சுருந்தேன், நல்லா நம்ம வச்சுங்க, ஆல்ரெடி வந்துடும் 15 வச்சுருந்தேன், 15 கழிச்சிட்டோன்னா வெறும் 58 டோக்கன் தான், அப்புறம் 58 டோக்கன் தான் வந்துடும் விழுந்திருக்கு, 58 டோக்கனுக்கே வந்துடும் 360 டைமண்ட் செலவாயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு 90 டைமண்ட் கொடுத்து ஸ்பின்னாக போட்டுருவோம். அப்புறம் இதனால தான் நான் அந்த ரிங் ஈவெண்ட் சைடே வரத்தில்ல, பட் இருந்தாலுமே வந்து இன்றைக்கி ஒரு ஆசை இருந்துச்சு, அது வந்து நிறைவேறிடுச்சு, இனிமேலுக்கு வந்து ரிங் ஈவெண்ட் சைடே வரக்கூடாது. 3 2 1 அப்புறம் இந்த ஸ்பின்னில் நிறைய கொடுப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து டோட்டல் 5வது ஸ்பின்னு 450 டைமண்ட் செலவாயிருக்கு, அப்புறம் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலே 400 டைமண்ட் தான், அதனால் கிட்டத்தட்ட வந்துடும் கொஞ்சம் நெருங்குற மாதிரி வந்துட்டு நிறுத்துவான்.
பரவாயில்ல, இந்த சிமிலர் அத்தரா 10 டோக்கன் அத்தரா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 450 ரீமினுக்கு நமக்கு எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா, வெறும் அத்தரா 83 டோக்கன் தான் அத்தரா கொடுத்துருக்காங்க. அது அத்தரா ஆல்ரெடி 15 இருந்ததுனால அதை அத்தரா கழிச்சுட்டு சொல்கிறேன். அதனால் ரிங்கி உண்டு சைடு வரத்தனா நீங்கள் அத்தரா பார்த்து கொள்ளுங்கள் மக்களே. 450 ரீமினுக்கு வெறும் அத்தரா 83 டோக்கனு. அடுத்து ஸ்பின் போட்டால் நமக்கு அத்தரா 540 ரீமினுகள் கிட்டத்தட்ட அத்தரா செலவாயிடும். அதனால் இது அத்தரா ரிங்கி உண்டு சைடு போகாதீங்க அப்படின்னு அத்தரா சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ போனாலும் ரிங்கி வண்டில் அத்தரா எனக்கு அதிகமாக தான் டைமண்ட் போடுவேன். உங்களுக்கெல்லாம் யாருக்குன்னா அத்தரா கம்மியாக போடுவேனாங்கன்னா சொல்லுங்கள். டோட்டலாக அப்படின் 90 டோக்கனு. எங்கே நம்ம அப்போ கங்க்ராச்சுலேஷன் கூட கொடுக்கல, ஒரு எஃபெக்டையும் காணும். சரி ஓகே, அப்போதான் இப்போ அப்படி தான் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்புறம் 399 தான் இருக்கும். இருந்தாலுமே நான் அப்படின் 450 ரெய்மில் கொடுத்து அதை ஸ்பின்னை போட்டு அதை தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிளாக அப்படின் தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி 15 இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு 400 ரெய்மில் பிடுங்கலான்னு பார்த்தா என்னோடய பைத்தியக்கார பசங்க ஒரு 450 ரெய்மில் கிட்டத்தட்ட அப்படின் பிடிஞ்சாங்க. சரி ஓகே, அதை பற்றி என்ன நினைக்கிறது ஒன்று விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 எமோட் ஸ்லாட். அப்புறம் ஃபஸ்ட்டு வரும்போது ஆல்ரெடி இருக்கிற எமோட்டோட இது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் அந்த எமோட்டை 8 மோட்டையும் யூஸ் பண்ணுறதில்ல, இது வேறு எக்ஸ்ட்ரா. அதனால் இப்போலாம் யூஸே ஆகிறதில்ல, இந்த 20% மட்டும் யூஸ் ஆகுது. அப்போ 100 லெவல் அப்படின் கம்ப்ளீட் பண்ணும், அது மட்டும் யூஸ் ஆகுது. அப்புறம் ஃபுல்ஃபில் பேட்ச் வி பேட்ச்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அப்புறம் லேடிஸ் பண்டில் அப்புறம் கிளைம் பண்ணிவிட்டோம். இதில் வந்து நம்ம ப்ரீமியமே போட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ப்ரீமியம் ஆல்ரெடி போட்டு அது அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த எலக்ட்ராஸ் பாக்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி அப்புறம் அது ஃப்ரீயாகவே அப்புறம் எடுத்துட்டோம். அது அப்புறம் அதனால் அப்புறம் தேவையில்லைன்றதுனால நார்மல் பூயா பாஸ் அப்புறம் போட்டேன். போன போயா பாஸ் போட்டுருந்தா அந்த 319 ரெய்மில் டேரெக்டாக ஸ்பின் பண்ணாமல் எடுத்து போயிருப்பேன். பட் அந்தரம் அது சரி ஓகே, அந்த குறை சொல்லக்கூடாது. இப்போ அந்தரம் அந்த குளோவல் ஸ்கின்னு, இந்த குளோவல் ஸ்கின் தாம்சம் இது எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் அந்த ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு அந்தரம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிடுங்க, பிடிங்கலாம் அந்தரம் விட்டுருங்க. ஏன்னா அந்தரம் டைமண்ட் அந்தரம் சும்மா கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து நம்ம சொந்த காசை போட்டு வாங்கணும். அதனால் அந்தரம் பார்த்துங்க. எனக்கு அந்தரம் உடம்பு சரியில்லை மாப்பிள்ள, 3 நாளாக வீடியோ போடலன்னு அந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நடுவில் அப்புறம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்புறம் நான் சொல்லுமில்ல 2-3 நாளாக வீடியோ வரல. இனிமேல் வந்து அப்புறம் ஓரளவுக்கு நார்மலாகவே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் தான் கொஞ்சம் கேவலமாக வந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, பிரச்சனை இல்லை. இன்னும் அப்புறம் ஒரு 2 நாளில் சரியாயிடும். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.